அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மறதிங்கிறது சிலருக்கு வரமாகவும் சிலருக்கு சாபமாகவும் கருதப்படுது. ஆனால் மறதி அப்படிங்கிறது வந்தால் நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை அதெல்லாம் ஞாபகத்தில் இல்லாமல் இருக்குது. அது ஞாபகத்தில் வந்துச்சுன்னா நான் பைத்தியம் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். சில பேர் வந்து அது வரமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக சாபமாக இருக்கிறது, என்ன சொன்னாலும் மறந்து போகுதே என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் அங்கலாய்த்து கொள்வாங்க. பொதுவாக மறதிங்கிறதே அப்படி ஒரு நோயே கிடையாது. நம்ம வந்து விருப்பத்தோடு எதை செஞ்சாலும் விருப்பத்தோடு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா மறதிங்கிறது வரவே வராதுங்க. இப்போ காலையில் 5:30 அலாரம் வைக்கிறான், எந்திரிக்கணும், மறந்துடாமல் எந்திரிக்கணும்னு. பையன் அலாரம் வச்சு அப்பாவை கூப்பிட்றான், அப்பா 5:30 அலாரம் வச்சிருக்கேன், நீ என்ன பண்ணு, என்னை 5:30 எழுப்பி விட்டுரு அப்படின்னு படுத்துடுறான் அவன் 5:30 வச்சு. அவர் என்ன பண்ணுறார், அந்த அம்மாவை கூப்பிட்டு இங்கே பாரு மகனை எழுப்பணும், நீ 5:00 என்னை எழுப்பி விட்டுரு அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவரும் அலாரம் வச்சுட்டு படுத்துடுறாரு. இவர் 5:00 எழுப்பணுமேனு அந்தம்மா 4:45 அலாரம் வச்சுட்டு அவங்களும் படுத்துடுறாங்க. கடைசியில் 4:45 அஞ்சரை வரைக்கும் யாருமே எந்திரிக்கலை, தூங்கிக்கிட்டு இருக்காங்க. விருப்பத்தோடு சொல்லிட்டு காலையில் எந்திரிக்கணும்னு ஒரு 3 தடவை சொல்லிட்டு படுத்தோம்னா காலையில் எல்லாருமே நேரத்துக்கு எந்திரிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபணமான ஒன்று. வயசாகிட்டால் வருங்க மறதிங்கிறது, வயசாகிட்டால் வந்துடும். ஒரு 80 வயது தம்பதி, அந்த அம்மாவுக்கும் 80 வயது, அவருக்கும் 80 வயது, ரெண்டு பேருக்கும் அடிக்கடி மறந்து போகுது. மருத்துவர்கிட்ட போகணும்னு போனாங்க டாக்டர்கிட்ட. அவர் பார்த்துட்டு சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, வயசாகிட்டால் இது வரும், உங்கள்கிட்ட கையில் பேப்பரும் பேனாவும் இருந்துச்சுன்னா என்னென்ன சொன்னாலும் அதை எழுதி வச்சுக்கோங்க, இவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, மறந்து போகாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அந்த அம்மா, ஏங்க டாக்டரை பார்த்துட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது, கிச்சனுக்குள்ளே போய் ஒரு 1 ஆரஞ்சு ஜூஸு அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னுச்சு. சரி அப்படின்னு உள்ளே போனார் ஐயா. இருங்க இருங்க, ஒரு பேப்பரில் எழுதிட்டு போங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. என்ன 1 ஆரஞ்சு ஜூஸ் தானே, இதையாக மறந்துடுவேன், நம்ம எடுத்துகிட்டு வரேன்ட்டு திரும்பி போனார். இருங்க இருங்க, அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு எடுத்துகிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். சரி இருங்க, இதையாவது எழுதிக்கிங்க, 1 ஆரஞ்சு ஜூஸு பெப்பர் இவ்வளோ தானே, இதை இதுக்கு மறந்தா போவேன், விட்டுரு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். திருப்பி கூப்பிட்டாங்க, இருங்க அந்த 1 ஆரஞ்சு ஜூஸில் கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் போடுங்க, பிரமாதமாக இருக்கும், இதையாவது எழுதி எடுத்துகிட்டு போங்கன்னு. எவ்வாறு 1 ஆரஞ்சு ஜூஸ் பெப்பர் அதுக்கு மேலே சால்ட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்துடுறேன்ட்டு உள்ளே போயிட்டார். உள்ளே போய் 1/2 மணி நேரமாக கிச்சனுக்குள்ளே டம்மு டும்மு டம்மு டும்முன்னு ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தட்டு, கைகாலெலாம் நடுங்குது இவருக்கு, அப்படியே நடுக்கத்தோடு தட்டை தூக்கிட்டு வந்து, இந்தா நீ கேட்ட இட்லியும் கெட்டி சட்னியும் அப்படின்னு அவர் கொடுத்தார். வாங்கினோடனே அந்த அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்கள் சிரிப்பு, வாய் விட்டு சிரிச்சிச்சு. ஏங்க நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வர்றீங்க, நான் இட்லியும் கெட்டி சட்னியுமா கேட்டேன், நான் கேட்டது ப்ரெட்டும் ஜாமும், நீங்கள் எடுத்து வந்திருக்குது என்ன அது, இட்லியும் கெட்டி சட்னியும், அதுக்கு தான் எழுதிட்டு போகணும்னு சொல்கிறது. பாருங்கள் என்ன சொன்னோம்ன்றது மறந்து போச்சு, எழுதிட்டு போகணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கு. அதாவது விருப்பத்தோடு எதை செஞ்சாலும் அது நமக்கு மறந்து போகாது அப்படிங்கிறது மிக முக்கியமான தகவல். அது இல்லைன்னு வச்சுங்க, விருப்பம் இல்லாமல் எதை செஞ்சாலும் மறந்து போகத்தான் செய்யும். கல்லூரியில் பள்ளியில் நமக்கு சொல்லித்தர்ற பாடம் முதற்கொண்டு, சமைக்கிற சமையல் முதற்கொண்டு, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிற பேச்சு முதற்கொண்டு விருப்பத்தோடு செஞ்சோம்னா மனசில் நிற்கும், எப்பவும் பசுமை கலந்த ஒரு நினைவாக அது எப்போவுமே நிறைந்து நிற்கும். இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். வணக்கம்.